அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சதீஷ் சயின்ஸ் டீச்சர் யூடியூப் சேனல். இந்த சேனலில் இருக்க வீடியோஸை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் வந்து சேரும். கடைசியாக போட்ட 7 வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் இருக்கக்கூடிய சிலபஸில் பார்த்துட்டு வரோம். எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி நடத்துகிற எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் பொது தமிழில் வந்து சிலபஸ் வந்து சொல்லும் பொருளும் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ சொல்லும் பொருளுன்றது வந்து அவங்க எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே 6th to 12th புக்கிலேருந்து எடுக்கிறாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி 7ஆம் வகுப்பு பருவம் 1, பருவம் 2, பருவம் 3 இந்த 3 பருவத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாடத்திலிருந்து நம்ம சொல்லும் பொருளெல்லாம் கலெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 90க்கு மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் பாருங்கள், புக்கு கிடைக்கலன்னு சொல்லி தேடி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. புக்கை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குறதும் கொஞ்சம் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம புக்கை டவுன்லோட் பண்ணி ஒரு பேஜாக தேடி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாது, ஹேண்ட்ஸ் ஆன் ஈஸியாக உங்களுக்கு இருக்கணுன்றதுக்காக தான் நான் சொல்லும் பொருளை வந்து கலெக்ட் பண்ணி ஏற்கனவே 6th ஸ்டாண்டர்ட் போட்டு முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து கொடுத்துருவோம். ஸோ வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்டுமே மனசில் நிற்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சொல்லும் பொருளும் ஃபஸ்ட் ஊக்கிவிடும். ஊக்கிவிடும் அப்படின்னா ஊக்கப்படுத்தும். ஸோ ஊக்க மருந்து போன்ற பெரியவர்கள் கூறும் அறிவுரைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஊக்கம் அது கைவிடல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஊக்கம்னா என்னென்னா நம்ம வந்து முயற்சிக்கு விடாமல் செய்யணும். ஸோ முயற்சி எப்படி செய்வோம்னா நமக்கு மனசில் ஒரு இன்டர்னல் அர்ஜ் இருக்கணும், அதுதான் ஊக்கம்னு சொல்கிறோம். ஸோ ஊக்கிவிடும் அப்படின்றதோட அர்த்தம் என்னென்னா ஊக்கப்படுத்தும். அடுத்தது விரதம். நம்ம வந்து இப்போ விரதம்னா உங்களுக்கே தெரியும், புரட்டாசி விரதம்னா நான்வெஜ் சாப்பிடாமல் இருப்போம், இல்லை ஒரு சாமிக்கு விரதம் இருக்கோம்னா ஏதோ ஒரு பொருள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ அதோட அர்த்தம் என்னென்னா நோன்பு இருத்தல்னு அர்த்தம். ஸோ நோன்பு. அடுத்தது குறி. குறின்னா என்னென்னா குறிக்கோள், ஒரு எய்ம் இருக்கும் நமக்கு. ஸோ அதை தான் வந்து இங்கே குறின்னு கொடுத்துருக்கோம், அது வந்து குறிக்கோள். பொழிகிறன்னா தருகின்ற, அதாவது மழை பொழிகிற மேகம் சொல்லுவோம். அப்போ மழை தருகின்ற மேகம் அப்படின்ற அர்த்தம் வந்தது இல்லைங்களா. ஸோ பொழிகிறன்னா தருகின்ற. அடுத்தது ஒப்புமை. ஒப்புமைனா இப்போ நம்ம ஒரு சில மன்னர்களை பற்றி படிப்போம், தனக்கு ஒப்புமை இல்லாத மாமனிதன் மாமன்னன் அப்படின்னு. ஸோ ஒப்புமைன்னு ஈக்குவல், தனக்கு இணையான ஒருத்தர் இல்லை அப்படின்ற அர்த்தம். ஸோ ஒப்புமைன்னு இணை. அற்புதம். ஆஹா என்ன அற்புதம் அப்படின்னு சொல்லுவோம். அற்புதம்னா என்ன பார்த்தா வியப்பாக அதை பார்ப்போம். தாஜ்மஹால் இது வரைக்கும் நேரில் பார்க்காதவங்க அதை நேரில் பார்க்கும்போது பா என்னமா இருக்குதுடா அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வியந்து போய் பேசணும், அப்போ வியப்பு. முகில். முகில்னா உங்களுக்கு தெரியும், அது வந்து மேகம். உபகாரி. உபகாரினா வள்ளல். ஸோ ஊருக்கு உபகாரி அப்படின்னா ஊருக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்குற வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உபகாரினா வள்ளல். ஈன்று. ஈன்றுன்னா தந்து அப்படின்னு ஒரு அர்த்தம். ஸோ மாடு வந்து கன்று ஈன்றது அப்படின்னா மாடு வந்து கன்று தந்தது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஈன்றுன்றது வந்து தந்து. சில நேரத்தில் வந்து ஈன்று தந்துன்னு டைரெக்டாக கொடுக்காம மாடு கன்று ஈன்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரியில் ஈன்று என்றதன் அர்த்தம் என்னன்னு கூட கேட்பான், பொருள் என்னென்னும் போது. இப்போ தந்துன்னு அர்த்தம். கொம்பு. கொம்புன்னா கிளை. ஸோ நீங்கள் எப்போவுமே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து சொல்லும் பொருளில் பார்த்தீங்கன்னா அது தனி வேர்டாக கொடுத்தாலும் சரி, ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணி மீனிங் கேட்டாலும் சரி, 4 ஆப்ஷன்ஸே கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க. கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர்ஸ் டக்குன்னு கிளிக் ஆகிடும். ஸோ நம்ம அவசரத்தில் டக்குன்னு அடிக்கக்கூடாது. ஸோ எல்லாத்தோட மீனிங்கை கம்பேர் பண்ணி பார்க்கணும் அதில், ஓகேவா. அடுத்தது கொம்பு. கொம்புனா கிளை. அதிமதுரம். அதினா அதிகம், மதுரம்னா சுவை. ஸோ அதிமதுரம்னா மிகுந்த சுவை. கழித்திட. கழித்திடனா மகிழ்ந்திட. சாரி கழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, கழிப்புனா மகிழ்ச்சி. ஸோ கழித்திடனா மகிழ்ந்திட. நச்சரவம். அரவம்னா பாம்பு, நச்சுன்னா அது வந்து விஷம். ஸோ விடமுள்ள பாம்பு. விடுதி. உங்களுக்கே தெரியும், விடுதினா மாணவர் விடுதி, மாணவியர் விடுதி அப்படின்னு இருக்கும். ஸோ விடுதினா தங்கும் இடம். சிற்றில். சிற்றில்னா சிறு கூட்டல், இல் இல்லைன்னா வீடு, அப்போ சிறு வீடு. கல்லலை. கல்லலைன்னா கற்குகை. ஸோ கல்லாலான கோயிலுக்கு வந்து கல்லலைன்னு பேர். அடுத்தது வந்து யாண்டு. யாண்டுனா எங்கே அப்படின்னு அர்த்தம். யாண்டுனா எங்கே. ஈன்ற வயிறு. ஈன்ற வயிறுனா என்ன, பெற்றெடுத்த வயிறு. நம்ம ஈன்றது அம்மா இல்லைங்களா. ஸோ நம்ம ஈன்ற வயிறுனா பெற்றெடுத்த வயிறு. சூரன். சூரன்னா உங்களுக்கு தெரியும், சூராதி சூரனா வீராதி வீரனான்னு சொல்லுவாங்க. ஸோ சூரன்னா வீரன். பொக்கிஷம். பொக்கிஷம்னா செல்வம். ஸோ நமக்கு எவ்வளோ பொக்கிஷம் வேணும் அப்படின்னா எவ்வளோ செல்வம் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பொக்கிஷம்ன்றது வந்து செல்வம். சாஸ்தி. சாஸ்தின்றது வந்து நம்ம பேசுறதுல நிறைய ஜாஸ்தியாக கொடுத்துட்டே ஆகணுதுன்னு கேட்போம். ஸோ ஜாஸ்தின்னா மிகுதி. விஸ்தாரம்னா பெரும் பரப்பு. ஸோ விஸ்தாரன்ற வார்த்தை நம்ம அடிக்கடி எங்கே யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நிலம் பார்க்க போகிறோம், ஒரு விவசாயம் இல்லைன்னா அதோட விஸ்தாரணை எவ்வளோன்னு கேட்பாங்க. ஸோ நான் எத்தனை பேர் தெரியும் தெரியல, உங்கள் வீட்டோட பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரணை அளவுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ விஸ்தாரணைன்றது வந்து எவ்வளோ பெரிய பரப்புனா பெரும் பரப்பு. வாரணம். வாரணம்னா யானை. வாரணம் 1000 சூழ கனாக்கண்டின் தோழின்னு கூட பாட்டு வரும். அதில் பார்த்தீங்கன்னா வாரணம்னா யானை. பரி. பரின்னா உங்களுக்கு தெரியாது, குதிரை. ஸோ குதிரையோட தூய தமிழ் பேர் பார்த்தீங்கன்னா பரி. யானைக்கு இன்னொரு தமிழ் பேர் என்னென்னா கரின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ வாரணம்னாலும் யானை தான், கரினாலும் யானை தான், பரின்னா குதிரை. அப்புறம் மதலை. மதலைன்னா தூண்.
ஸோ மதலை அப்படின்னா தூண் ஞாபகம் வச்சுக்கோங்க. மதில் சுவர்ன்றது வேறு, மதலை மதலைன்னா தூண். நெகிழி, ஸோ நம்ம நெகிழின்னு பார்த்திங்கன்னா தீச்சுடர். இந்த காலத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்டிக் பைகளை கூட நெகிழின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆக்சுவலாக தமிழில் வந்து பழந்தமிழில் எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா நெகிழது வந்து தீச்சுடர் சொல்லுவாங்க. ஏன்னா தீச்சுடர் பார்த்திங்கன்னா நெகிழும் தன்மை எப்படி வேணால் வளைஞ்சு வளைஞ்சு அது ஃபார்ம் ஆகும். ஸோ நெகிழினா தீச்சுடர். நெகிழியில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஞான்ற எழுத்தில் வந்து அந்த எழுத்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஞான்ற எழுத்தில் வந்து தமிழில் ரொம்ப 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 கம்மியாக தான் இருக்குது வேர்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஞாயிறு அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் வரும். ஸோ நெகிழின்றது பார்த்தீங்கன்னா ஞாயில் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது வந்து அழுவம். அழுவம்னா கடல். கடலுக்கு இன்னொரு தமிழ் பேர் நிறைய பேர் இருக்குது, ஆழி, அப்புறம் சாகரம், பெருநீர் அப்படின்னு முன்னீர்லாம் இருக்குது. பட் அழுவம்ன்றதும் கடல் தான். ஓகேவா, அழுவம்னா கடல். வேயாமாடம், வைக்கோல் போன்றவற்றால் வேயப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ வேயாமாடம்னு என்னென்னா வைக்கோல் போன்றவற்றால் செய்யப்படாது திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம். சென்னி, சென்னினா உச்சி. ஸோ சென்னினா உச்சி. அப்போ சிலர் கேட்பாங்க சென்னி மலை அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு சென்னிக்கு அடிக்கொடிட்டு இதோட அர்த்தம் என்னென்னு கேட்பாங்க, உச்சின்னு அர்த்தம். ஓகே, உறவு நீர். உறவு நீர்னா பெருநீர் பரப்பு. ஸோ உறவு நீர்னா பெரிய நீர் பரப்பு. பெரிய நீர் பரப்புனா அது எங்கே இருக்கும், கண்டிப்பாக கடலில் தான் இருக்கும் இல்லைங்களா. அடுத்தது கரையும்னா அழைக்கும். காகம் கரையும் அப்படின்னா காகம் அழைக்கும். கண்டிப்பாக தெரியும், காக்காக்கு நம்ம ரெண்டு நாள் சாப்பாடு வச்சோம் வச்சுக்கலாம், மூணாம் நாள் வந்து கத்தும் அது வாசல் அப்படின்னா நம்ம கூப்பிடுதுன்னு அர்த்தம். ஸோ காகம் கரையும்னா அழைக்கும். உரு, உருனா உருவம், அது வந்து நம்ம அழகுன்ற கோஷம். உன் உரு கண்டு மயங்கினேன், உருவு கண்டு எல்லாமே வந்து சொல்லலாம். அப்போ அழகை பார்த்து சிரிக்கக்கூடாது, அழகை வந்து அப்படி நிறைய அர்த்தங்களை வரும். ஸோ உருன்னா அழகு. போழ அப்படின்னா பிளக்க. வங்கூழ், வங்கூழ்னா காற்று. ஸோ காற்றுக்கு இன்னொரு பேர் என்னென்னா வங்கூழ். நீகான், நாவாய் ஓட்டுபவன். நாவாய்னா என்னென்னா படகு, கப்பல். ஸோ நீகான்னா நாவாய் ஓட்டுபவன். வங்கம்னா கப்பல்னு ஒரு அர்த்தம் இருக்குப்பா, வங்கம்னா கப்பல். அப்புறம் எல்னா பகல். கோடு உயர்னா கரை உயர்ந்த. எல்னா பகல், கோடு உயர்னா கரை உயர்ந்த. மாட ஒல்லெறி, கலங்கரை விளக்கம். ஸோ நம்ம கலங்கரை விளக்கம் இப்போ சொல்கிறோம், லைட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி. பழைய தமிழர்கள் பழந்தமிழ் இலக்கியங்களை சங்ககால இலக்கியங்கள்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து மாட ஒல்லெறி அப்படின்ற வார்த்தையில் குறிப்பிட்றாங்க. ஸோ ஈவன் இளங்கோவடிகள் கூட வந்து சிலப்பதிகாரத்தில் கொடுத்துருக்காரு மாட ஒல்லெறின்ற வார்த்தையை. ஸோ அதுதான் இங்கே கேட்டிருக்காங்க. வைப்புழி, வைப்புழினா பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஸோ பொருள் சேமித்து வைக்கும் இடம் அப்படின்னா என்னென்னா வைப்புழி. கோட்படா, கோட்படானா ஒருவரால் கொல்லப்படாது, அதாவது ஒருவரால் யூஸ் பண்ண முடியாது அப்படின்றது அது வந்து கோட்படான்னு சொல்கிறாங்க. வாய்த்து ஈயில், வாய்க்கும்படி கொடுத்தலும். வாய்த்து ஈல்னா வாய்க்கும்படி கொடுத்தலும். 43 வந்து விச்சை. விச்சைனா கல்வி. ஸோ விச்சைனா கல்வி. நம்ம இது இருக்க கல்விக்கு வந்து எத்தனையோ வாடு கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் விச்சைன்றதும் கல்வி தான். வவ்வார், கவர முடியாது. எச்சம், எச்சம்னா செல்வம். ஸோ நான் எச்சம்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், மீதின்னு சொல்லி யூஸ் பண்ணிட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு அர்த்தம் இருக்குது, அதை நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஸோ எச்சம்னா செல்வம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. பிரம்மாக்கள், பிரம்மாக்கள்னா படைப்பாளர்கள். ஸோ நம்ம இப்போ சினிமாலாம் பார்க்குறோம், ஒரு பாடலாசிரியர் வந்து அவர் நம்ம அவர் அப்போ வந்து அவரை வந்து புகழ்ந்து பேசுகிறவங்க, அதனால அவர் வந்து பெரிய பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரம்மானா படைப்பாளர்கள். ஸோ நம்ம தெய்வத்திலேயே பார்த்தீங்கன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு இருக்காங்க. ஸோ பிரம்மா வந்து படைக்கும் தொழில் செய்கிறவர். ஸோ பிரம்மாக்கள்லாம் படைப்பாளர்கள். நெடினா நாற்றம். என்னப்பா பயங்கர நெடியாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லை, அப்போ நெடினா நாற்றம். அப்படி நாற்றம்ன்றதுன்னு நாற்றம்க்கு இன்னொரு மீனிங் என்னென்னா அது வந்து வாசனைன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து மழலை. மழலைன்னு உங்களுக்கு சொல்ல குழந்தை. மழலை செல்வம் அப்படின்னா குழந்தை செல்வம் சொல்லுவோம். ஸோ குழந்தை. வனப்பு, வனப்புன்னா அழகு. ஸோ நம்ம ஒருத்தர் அழகாக இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ வனப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஸோ வனப்புன்னா அழகு. பூரிப்பு, பூரிப்புன்னா மகிழ்ச்சி. ஸோ ரொம்ப பூரிப்பாக இருக்கிற பொழுது அப்படின்னு கேட்பாங்க, யாராவது சந்தோஷமாக இருக்கும் அவங்கள பார்த்தா. அப்போ வந்து பூரிப்புன்னா மகிழ்ச்சி. மேனி, மேனின்னா உடல். உங்களுக்கு தெரியும் ஏன் மேனி ஒரு தேக்கு தான் அப்படின்னு பாட்டு கூட வரும். ஸோ மேனின்னா உடல். வன்கீரை, வளமையான கீரை. ஸோ வளமான கீரை, நல்லா வளர்ந்த கீரை வந்து வன்கீரை சொல்லுவோம். முட்டைப்போய், முழுதாக சென்று. முழுதாக சென்றுனா முட்டைப்போய். மறித்தல், மறித்தல்னா தடுத்தல். ஸோ ஒருத்தர் எதிரிக யாராவது நம்ம தாக்கம் வந்தால் அவங்களை தடுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் வந்து மறித்தல். பரினா குதிரை, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இப்போ திரும்பவும் இன்னொரு லெசன் அது இருக்கிறதுனால திரும்ப அதை எழுதியிருக்கோம். ஸோ பரினா குதிரை. கால், கால்னா நமக்கே தெரியும், நம்ம நடக்கிறதுக்கு வந்து கால்கள் யூஸ் ஆகுது. ஸோ அந்த ஆப்ஷனில் வந்து வாய்க்கால்னாலும் அது கால்வாயின்னு சொல்லுவோம். ஸோ கால்வாயின்றது வந்து வாய்க்கால். ஸோ எல்லாத்துலேயுமே கால், கால்ன்ற வேர்டு இருக்கும். ஸோ பாருங்கள் உங்கள் கொஸ்டின்ஸில் வந்து சப்போஸ் கால்னு கொடுத்து மீனிங் கேட்டு அங்கே ஏதாவது வாய்க்கால், குதிரை கால் இல்லாட்டி அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா
நடக்கும் கால் அப்படி ஏதாவது கொடுத்தானோ அதுதான் ஆப்ஷன். ஓகேவா? கால்னால் அது வந்து வாய்க்கால் அல்லது குதிரையின் கால். மாறின மழை, உங்களுக்கே தெரியும் மாறின மழைன்னு, மாறி மழை பெய்யாதோ மக்க பஞ்சன் தீரன் பாட்டு கூட இருக்குது. ஸோ அதுதான் மாறின மழை. வறந்திருந்தனா வறண்டிருந்த. ஸோ வறந்திருந்தனா வறண்டிருந்த. புகாவாக உணவாக. ஸோ புகாவாகனா உணவாக. மடமகள்னா இளமகள். மடமகள்னா இளமகள். நல்கினாள் கொடுத்தாள். நல்கினாள்னா கொடுத்தாள். முன்றில், முன்றில்னா வீட்டின் முன்னிடம். ஸோ முற்றத்தில்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, வீட்டின் முன்னிடம் அதாவது திண்ணை, இங்கு வீட்டை குறிக்கிறது. குழி, குழினா நில அளவை பெயர். இப்போ ஏரி வேலைக்கெல்லாம் போகிறாங்க கிராமத்தில், அது பார்த்திங்கன்னா குழி கணக்கு தான் எடுக்கிறாங்க. ஸோ அது வந்து குழினா நில அளவை பெயர். சான் நீட்டல் அளவை பெயர். ஸோ ஒரு ஜான், ஒரு ஜான் ஏறினா ஒரு முழம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜான்னா நம்ம கையளவு தான். ஸோ இப்போ ஜான்னா நீட்டல் அளவை பெயர். மணி, மணினா முற்றிய நெல். ஸோ மணின்றது வந்து இங்கே வந்து என்னென்னா முற்றிய நெல் விதைகளை சொல்கிறாங்க. ஸோ மணின்னு கொடுத்துட்டு சிலத்தில் நேரம் கொடுத்துருந்தாங்கன்னா பாருங்கள், முற்றிய நெல்னு கொடுத்துருந்தாங்க, முற்றிய நெல் தான் அதுக்கு ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ நமக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதில் மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ மணினா நம்ம இங்கே முற்றிய நெல் போட்டிருக்கு, ஆனால் அங்கே முற்றிய நெல் கொடுக்க வேறு ஆப்ஷன் கொடுத்துருந்தாலும் அந்த இடத்துல ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டை யூஸ் பண்ணி நீங்கள் மணினா நேரம் கூட டிக் அடிக்கணும். ஓகேவா? சும்மாடு, சும்மாடுனா உங்களுக்கு தலையில் வைக்கிற துணியை சுற்றி வைப்பாங்க தெரியுமா, சோறு கொண்டு போகிற புள்ள அந்த சும்மாடு எதுக்குன்னு பாட்டு கூட இருக்குது. ஸோ சும்மாடுனா பாரம் சுமப்பவர்கள் தலையில் வைத்துக்கொள்ளும் துணி சுருள். அப்புறம் வந்து சீலை, சீலை என்ன போடுவேன், பட்டு வண்ண சீலை வச்சு அப்படின்னு பாட்டு வரும், சீலை மேலே சீலை வச்சு அப்படின்லாம். ஸோ சீலைனா புடவை. மடை, மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. மடைனா வயலுக்கு நீர் வரும் வழி. கழுதல்னா உதிர்தல். ஸோ கரண்டு ஓடிச்சுன்னு சொல்லப்போ உதிர்ந்துடுச்சுனா ஓகே, கழுதல்னா உதிர்தல். அடுத்தது வையம். வையம்னா உலகம். வையம்னா உலகம். வையத்துள் வாழ்வாங்க வாழ்வான் அப்படின்னு திருக்குறளை கூட வரும். ஸோ வையம்னா உலகம். வெய்ய, வெய்யன்னா வெப்ப கதிர் வீசும். ஸோ வெய்ய கதிரோன் அப்படின்னு சொல்லி திருக்குறள் வச்சு சிலப்பதிகாரத்தில் கூட சொல்கிறது. ஸோ வெய்ய கதிரோன்னா வெப்ப கதிர் வீசும் கதிரவன் அப்படின்னு அர்த்தம். ஸோ வெய்ய அப்படின்னா வெப்ப கதிர் வீசும். சுடர் ஆழியான், சுடர் ஆழியான் அதாவது ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இங்கே பார்த்தீங்கன்னா சுடன்றது வந்து ஒரு ஏதோ ஒரு ஃப்ளேமை சொல்கிறாங்க. ஆழியான்னு ஆழினா கடல். கடல் யார் இருப்பார், திருமால் வந்து படுத்துட்ருப்பார் பார்க்கடலில். ஸோ இங்கே அந்த மீனிங்கில் கொடுக்குறாங்க. சுடர் ஆழியான்னா ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால். இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா வித்துவ கோட்டமா சாமியை பற்றி பாடுற ஒரு பாட்டு, குலசேகர் ஆழ்வார். ஸோ அவருடைய சாங்கில் அவர் வந்து இதை சுடர் ஆழியான்னு சொல்லி ஒளிவிடும் சக்கரத்தை விட திருமலை தான் சொல்கிறார். ஸோ இடர் ஆழி, இடர் ஆழினா துன்பக் கடல், துன்பமாகிய கடல் அப்படின்னா துன்பம் போ. ஸோ துன்பமாகிய கடல் வந்து இடர் வந்து ஆழின்னு சொல்கிறாங்க. இடர்னா துன்பம், ஆழினா கடல். சொல் மாலை, சொல் மாலைனா பாமாலை. பாமாலைனா சாமியை நோக்கி பாடுற பாட்டுகள் தான். இப்போது முத்தி திருதத்தி திருபதி அப்படின்றாங்க, அப்படி இல்லாட்டி கந்தனே உனை மரவன் இப்படின்னா பாடுறாங்க பார்த்தீங்களா. பாட்டை வந்து சொல்லால் வச்சு மாலை தொடுக்கிறாங்க, அதுதான் பாமாலை. தகழி, தகழின்னா அகல் விளக்கு. ஸோ நம்ம அகல் விளக்கு வந்து இப்போ தகழி. நம்ம இப்போ எல்லோரும் அகல் விளக்குன்னு தான் சொல்கிறோம், பட் அதோடய உண்மையான பேர் வந்து தகழி. ஞானம், ஞானம்னா அறிவு. நாரணன், நாரணா திருமால். ஸோ உங்களுக்கு தெரியும் நாரணன்னா திருமால். திருமாலுக்கு உள்ள பேர் வந்து நாராயணன் சொல்கிறோம், பட் அது ஷார்ட்டாக வந்து நாரணன் அப்படின்னா, அதுவும் ஒரு தமிழ் வார்த்தை தான். வித்துன்னா விதை, உங்களுக்கு தெரியும் வித்துன்னா விதை. ஈன, ஈனா பெற. ஸோ ஈனா பெற்று பெறுவது, ஈன்றுதல் அப்படின் ஈனுதல் ஈன்றன்னு சொல்கிறீங்களா. ஸோ பெற அப்படின்னு அர்த்தம். நிலன், நிலன்னா நிலம். நிலம்னா நிலம், வேறு ஒன்றும் இல்லை. நிலம் வந்து நடு இங்கே வந்து நிலனாக மாறி இருக்கு, அதாவது இது வந்து ஈற்றுப்போலின்னு சொல்லுவோம். நிலம்ன்றதோட லாஸ்ட் எழுத்தையும் இன்னும் வந்து திரிஞ்சு போயிருக்கு, மாறி போயிருக்கு. ஸோ அது வந்து ஈற்றுப்போலி, அதுவும் நிலன்னா நிலம். கலை, கலைனா வேண்டாத செடி. ஸோ வேண்டாத செடியெல்லாம் களை பறிக்கிறதுன்னு சொல்லுவாங்க விவசாயத்தில். ஸோ அது வந்து வேண்டாத செடிகள் வந்து கலைன்னு சொல்கிறாங்க. பைங்கூழ், பைங்கூழ்னா பசுமையான பயிர். ஸோ பசுமையான பயிர். வங்கூழ்னா காற்றுன்னு பார்த்தவங்க, பைங்கூழ்னா பசுமையான பயிர். வன் சொல், வன் சொல்னா கடுஞ்சொல். ஸோ ஒருத்தர் திட்டுறது வந்து வன் சொல்னு சொல்லுவோம், அவங்கள அன்பாக பேசுனா அது வந்து இன்சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்சொல்னா இனிமையான சொல், வன் சொல்னா கடுமையான சொல். ஸோ கடுமையான சொல் வந்து எப்படி சொல்லுன்னா கடும் சொல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து ஏழாம் வகுப்பு பருவம் ஒன்று, பருவம் ரெண்டு, பருவம் மூணு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் சொல்லும் பொருளும் எல்லாமே கவர் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83 வார்த்தைகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே திரும்ப திரும்ப படிங்க, எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் நல்லா மார்க் எடுத்து கவர்மெண்ட் ஜாபை கண்டிப்பாக அடிக்கிறீங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் இந்த இடத்துல. ஸோ
இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கலாம். ஸோ திரும்பவும் இதுதான் உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன், திரும்ப திரும்ப படிங்க, படிச்சுட்டே இருங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். காம்படிட்டிவ் எக்ஸாமில் தைரியமாக ஜெயிச்சுட்டு வாங்க. ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் நான் பார்க்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது சதீஷ், சயின்ஸ் டீச்சர். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் கமெண்ட்டும் பண்ணுங்கள், ஏன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அது நல்லாவே இருக்குது, கேட்குறதுக்கு சந்தோஷம். ஸோ ப்ளீஸ் டூ சம் கமெண்ட்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கட் டு சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். திட் இஸ் சைனிங் ஆஃப் மீ சதீஷ், சயின்ஸ் டீச்சர்.